அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனீஸ்வரர் வக்கரம் இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நமக்கு பெரிய அனுகூலம் என்னென்னா, சனீஸ்வரர் வக்கரமானால் ஐயா அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் டீச்சர் லீவ் போட்டாலும் குதிப்பாங்க, டமா டமா வாஜர் வரமாட்டாங்க. அது மாதிரி நமக்கு ஏழு நாடு சனி, நாலரை நாலு அஷ்டம சனி, அஷ்டாம சனி, நான் இதெல்லாம் பொங்கு சனி, மங்கு சனி, விரைய சனி, இந்த சனியும் அப்படியே ஸ்டாண்ட் சில்னிடும். பயம், அவர் பயம் இருந்தது, பயம் நம்ம விட்டு போயிடும். அதே சமயம் எல்லா ஒர்க்கும் கடகடன்னு முடிஞ்சிடும். இதற்கால ஒரு தடங்கள் வில்லங்கம் பச்சனா அது இது வம்பு தும்பு வெறுத்தி குதங்க குதக்கத்தனம் பண்ணுறது, அப்புறம் இவ ஏட்டிக்கு போட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் ஆகாது. நமக்கு காரியம் இல்லாத நல்லா அப்படியே நின்றுருந்து ஸ்டாண்ட் ஸ்டில் இருந்தது. இது இந்த பீரியடில் காலத்தில் ஆறு மாதம் கால அளவு ஐயப்பா உங்களுடைய ஒர்க்கு எல்லாம் அப்படியே மடம், எந்த ஏழு நேரத்தில் ஒழுங்காக ஒர்க்கு முடிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுவீங்க பாருங்கள், அட்டகாசமாக அத்துமா. அரசாங்கங்கள்லாம் அப்படி தான் இருக்கும், என்றைக்கும் அது அப்படி தான் இருக்கும். எந்த சனி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடக்கும், வியாபாரம் நடக்கும், ஆட்கள் கிடைப்பாங்க, சொற்ப சம்பளத்துக்கு ஆட்கள் வருவாங்க. நீங்கள் டிமாண்ட் பண்ணாமல் சத்தமானால் வேலை வாங்கிக்கணும். அந்த விளைபொருள்லாம் வந்து தானாக விலை கைக்கு தகுந்த மாதிரி ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி விலையெல்லாம் இறங்கிடும். அப்புறம் விளைபொருள் நிறைய கிடைக்கும். இந்த கமிஷன் வியாபாரம் பண்ணுறவ மட்டும் கொஞ்சம் தகராறு அடிக்கும். அவங்களாம் அப்படி தான், இன்றைக்குமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம புத்தியை பயன்படுத்திட்டு எப்பப்போ எப்படி ஆப்போசிட் பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க, புரியுதுங்களா. இதில் வந்து பசங்களுடைய படிப்பெல்லாம் நல்லா ஜோபிக்கும், தடங்களே இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ ரூபா செலவாகுமே மனசில் போட்டு ஏக்கம் இருந்தாலும் அதனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு இது பண்ணிக்கணும்ல, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இது ஏன் சொல்கிறேன்னா, திருமணம் மடமடன்னு முடிஞ்சிடும். ஒரு ரெண்டு தடவை பார்ப்பாங்க, பொண்ணு வரணும் வருதுன்னு பார்ப்பேங்க, உடனே ஃபிக்ஸ் ஆகிடும். கல்யாணம் பண்ணு மனத்தை ஒரு ரெடி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முடிஞ்சிடும். தெரியல போயிடுவாங்க. வேலை வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும், கவலையே பட வேணாம். உள்நாடு வெளிநாடு எல்லா இடத்துல கிடைக்கும். வெளிநாடு வியாபாரம் நல்லா நடக்கும், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா நடக்கும், சிறு தொழில் பொறுப்பில் எல்லாம் சிறப்பாக நடக்கும். நமக்கு வந்து என்னென்னா, கமிஷன் வியாபாரம் நம்பி ஏமாந்து போகிறது, அது இனிமேல் பண்ணாதீங்க. ஏன்னா உறவுகள்லாம் கை கொடுக்கல, எத்தனாலாம் இந்த உறவுகள் கை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் புத்தியை பயன்படுத்தி பண்ணிங்கன்னா நீங்களே பெரிய கமிஷன் பண்ணி பெரிய லெவலில் ஆகிடும். அந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். யூ டோன்ட் யூஸ் யுவர் ப்ராஃபிட், என்ன பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாருமே நிறைய வரும், திருப்தியாக இருக்கும். யாரும் வில்லங்க பண்ண மாட்டாங்க, ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே இந்த உலகத்திற்கோன்னு தோன்ற அளவுக்கு எல்லாம் மாறிடும். இந்த ஆறு மாதம் வரைக்கும் தான் மறுபடியும் தனியாக வக்கர முடிஞ்சவொடனே பழபடி ஆகிடும், பார்த்துக்கோங்க. அதனால் இந்த சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எல்லாம் பயன்படுத்திக்கோங்க, எதுவும் பிரச்சனையும் இல்லை. காலகட்டத்தில் முடிஞ்சிடும், ரப்பர் கேஸ்மே இருக்காது. இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இந்த சனீஸ்வரனுடைய வக்கர காலத்தில். இது இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் சனீஸ்வரர் சதயத்தில் நிற்கிறார். சதயத்தில் இன்னும் முழு கம்பத்தில் முழுகி போனாலும் சனீஸ்வரருடைய செயல்பாடுகள் வந்து ராகு செய்கிறோம். ராகு எப்படி செய்வான் அப்படின்னு பார்த்தும்போது, ராகு நிற்கிற நட்சத்திரம் உத்தரட்டாதி மீனத்தில், அவன் சனீஸ்வரன் நிற்கிறான், இவர் வந்து ராகுவால் நிற்கிறார். 50-50 ஃபுல் அண்ட் ஃபுல் சனீஸ்வரனுடைய ஒர்க்கு ஃபுல்லாக ரெட்டு பண்ணுறதுனால ராகுனுடைய ஆக்டிவிட்டி எப்போதும் வெரி ஃபாஸ்ட். இந்த எழுவு வளா 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 இருக்கிறது ரப்பர் மாதிரி போகிறது கிடையாது, எட்டு துண்டு தான். அதனால் இந்த வேகம் சனீஸ்வரன் பண்ண மாட்டார், இதிலே புரிஞ்சிக்கலாம். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும், அதுவே கிரியேட் பண்ணி உங்களை ஏதாவது செஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த காலத்தில் மட்டும் அது அபரிவிதமான வளர்ச்சியை ஒவ்வொருத்தருடைய தனி வாழ்க்கையிலே பார்க்கலாம். இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு அமைப்பு வாழ்க்கை கட்டம் இந்த ஆறு மாதத்தில் வருதுன்னா, சனீஸ்வரர் நமக்காக வேண்டி வக்கரமாய் உட்கார்ந்துருக்கன்னு நினைக்கிறேன். நீ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, புதன் சொத்துக்குரிய என்னதான் இருந்தாலுமே அதை இன்வெஸ்ட் பண்ணுறவன் நல்லபடியாக பண்ணி சம்பாதிச்சு கொடுக்கணும். நான் பணத்தை போட்டேன்னா ஆபத்தான சமயம் போடலாம். இன்வெஸ்ட் பண்ணும்போது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி போடுறதுன்றது ரொம்ப ஏமாத்துது. பேங்க்கில் பணம் இருந்தாலும் ஏமாறணும், இல்லை யார்கிட்ட கொடுத்தாலும் ஏமாறணும், அந்த அளவுக்கு தான் வச்சுருக்குது சூழ்நிலை. இப்போ அதுக்கெல்லாம் முடிவு வந்துருத்து. அது காரணமாக இருக்க காரணம் என்னென்னா, சனீஸ்வரர் கர்மங்களுக்கு சம்மந்தப்பட்டதுனால அதுக்கு பின்னாடி தான் போவா தவிர, நீ நன்னாக இருக்கணும் அவன் நன்னாக இருக்கணும் இவன் பழனும் கிடையாது, பாரபட்சம் கிடையாது. கொலகாரணம் ஒன்று தான், கொலப்படக்கூடிய பொருள் ஒன்று தான் பகவானுக்கு. இப்போ அவன் கொலப்படும் பொருள் ஆகணும்னா ஆயித்தா ஆகணும். இத்தனை நாள் கொலகாரன் கொலை பண்ணின்னு தான், இனிமேல் கொலகாரனை கொலை பண்ணக்கூடிய காலம் வரணும்னா அதை தான் தன்னை ஆக்கித்தான் ஆகணும். அதாவது
சனீஸ்வரன் இந்த காலகட்டத்தில் வக்கரமானது கிட்டத்தட்ட 6 மாதம் ராகு நட்சத்திரத்திலேயே நிற்பார், சதயத்திலே நிற்பார். சதயம் ராகுக்கு கூடிய முக்கியமான நட்சத்திரம், ஹையஸ்ட் பலம், அதனுடைய வேல்யூ பயங்கர பலம். சதயம் மகாராஜேந்தர் முடிக்கணும்னா சைலண்ட் கில்லர் அப்படியே வச்சு ஆமைக்கு ஒரே கதை ஓவர். சனீஸ்வரனுக்கு அந்த தைரியமே கிடையாது, பயம் எதுவுமே. ஆனால் சனீஸ்வரனை முடக்கி போட்டு சாகு சாரம் கொடுத்து சனீஸ்வரன் நட்சத்திரம் தான் நின்று தினத்திற்கிறார். திருட்டாயில் கட கட கடன் வேலையை முடிக்கிறார். இந்த வேர் கூத்த பண்ணது இந்த பகவான் கூத்தந்தான். மீனத்தில் மோட்சஸ்தானம், இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே இவங்களே நான் தம்பதம் இல்லாமல் ஒரு இது இருக்கிறதுனால இந்த ஒரு டைலாக் ட்ராமாலாம் ஆடுவார் பகவான். அதுதான் நடந்துட்டுருக்கு. வெளிநாட்டிலாம் ஆடிட்டார், இப்போ நான் அந்த ஆட்டி ஆடிட்டு இங்கே ஆட போகிறார், பார்க்கலாம். இதுக்கு சொல்கிறேன்னா இந்த கன்னி ஜோடியாக் பெல்ட்டில் இந்த பாதி செமிஸ்பியர் கன்னி டு மீனம் அது ரெண்டாக பிரிங்க பார்க்கலாம். அங்கே ராகு உட்கார்ந்துருக்கான், கேது உட்கார்ந்துருக்கான், குருவத்துக்கு மிஷேபத்தில் உட்கார வச்சுட்டார். ஜம்முன்னு பார்த்துருப்பார், தோஷம் ஃபுல்லாக குருக்கு என்ன வேணும்னா தோஷத்தை நிவேஸ் பண்ண வேண்டியதுதான், கிளீன் பண்ணிட்டே இருப்பார். அப்போ நமக்கு எல்லாம் பண்ணும்போது நமக்கு பண்ணும்போது தோஷம் காணாமல் போகுது. குருவோட பாறை அங்கே இருக்குது கேது மேலேயே, கேது மேலே துஷும் பாறை இருக்கும்போது அந்த கேது தான் எல்லாருக்கும் கஷ்டம் கர்மங்களை உண்டாக்குற வச்சிருப்பார். அதுலேருந்து எடுத்து சனீஸ்வரன் கொடுப்பான், டிசீவ் பண்ணுவான், மொத்த இதுக்கும் டிசீவ் ஆகும். கங்கை தண்ணி ஓடிட்டுன்னா ஒத்தருக்காக ஓடுறது, மலையில் மழை பெஞ்சுன்னா ஒத்தருக்காக வருது தண்ணி ஆறு. அதனால் இதில் இயற்கையை நாசம் பண்ண சதி கும்பல் பண்ணினாலும் நம்ம சோத்துக்கு வழி இல்லாத போயிடுறது. அதுக்கு எங்கே அந்த அடிப்படை எங்கே ஆதாய துடி வச்சு கையை வைக்கிறார். வைக்கும்போது எல்லா வியாபாரம் நிறைய நடக்கும். பழையபடியே விலைவாசி ஏற்றது இருந்தாலுமே நம்ம கை கடங்குற அளவுக்கு இது நமக்கு கொண்டு இந்த விலைவாசிக்கு இறங்கிடும். யார் ஃபோர்ஸ் டு செல் அந்த விலைக்கு இது ஆன அளவுக்கு கொண்டு அவன் கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி விலையெல்லாம் டிமாண்ட் இருக்கும் தவிர விற்காது. அதெல்லாம் பார்க்குறீங்க இப்போ. அதனால் இதெல்லாம் வரும்போது அப்போ விளைபொருள் நிறைய இருக்குமே, அவனுக்கு ஆதாயம் ஆகணும் சம்பாதிக்கணுன்றதுக்காக அவன் வந்து அந்த விலைக்கு விற்கலான்னா நடக்காத காரியம். குறைந்த அளவுக்கு ஆதாயம் வருதான் பாரு, அதோட நிறுத்திக்கோ. எங்களுக்கு வேண்டி இந்த ஃபுட் சப்ளை பண்ணால எனக்கு சம்பளம் துணுன்னா இருக்குன்றதுக்காக நான் பட்டினி இருக்க முடியாது. அது தன்னாமல் நீ எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதுக்காக நான் இத்தனை சம்பளத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை, அது கூட அதிகம் போகலான்ட்டு அது ஆப்போசிட் வரும்போது போக முடியும். ஒருத்த நேரத்தில் போ இருக்கிறத சாப்பிடணும், அது வரைக்கும் வயிறு சும்மா இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம், நீ விலை கொடுக்கணும், கடனை வாங்கினா நாசமாக போடும், எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அஞ்சு வரைக்கும் பகவான் இந்த விஷயத்தில் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தில் அந்த இதெல்லாம் வரும்போது சனீஸ்வரர் தன் 6வது வீட்டில் இருக்கார் கன்னிக்கு ருணரோசத்திருஸ்தானத்தில். சனீஸ்வரர் ருணரோசத்தில் இருந்தால்னா என்ன ஆகும், படுத்துருந்தோம் பட்டுதே இருக்கணும், கடன் வாங்கினா முடிக்கின்றே இருக்கணும், சோத்துக்கு லாட்டி வச்சுக்கணும், அப்படியே இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும், அப்படியே நிற்கும், கூச்ச மாதிரி எல்லாம் கல்யாணம் ஆகாது இதாகாது குழந்தை நிறுத்திக்க வராது, மூளை வேலை செய்யாது ஒழுங்காக, அறிவுக்கு ஒர்க் பண்ணாது. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இருக்கணும் பறவைகள் கூட்டில் இப்போ போகிற மாதிரி எதுவும் ஒரு டீம் ஒர்க்காக இருந்து பண்ணி குடும்பத்தை பொறுப்பு ஏற்றுக்காது. இப்படிலாம் 6வது வீட்டில் அதிபர் பாதா எடுத்துனா இப்படிலாம் வரும். அது வலுவாக இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பாழாகாது. அது சனீஸ்வரர் முக்கியமான காரியம் எல்லாருக்குமே தான். இந்த கன்னிக்கு சனீஸ்வரனை எப்படி வச்சுட்டு தனக்கு சாதா எப்படி பண்ணிக்கிறான்னு பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக பண்ணுறேன், ராகுகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டார் அவ்வளோதான். நீ இன்றைக்கும் ஒரு நாள் மாற மாட்ட, நீ தர்மம் தலை காக்கும் அது காக்கும்னு அதுக்குள்ள நாங்கள் செத்துப்பிடுவோம், நீ இரு பெசாமல் இரு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு கையில் வாட்டி விட்டு சனீஸ்வரனை நட்சத்திரத்தை வேற நட்சத்திரம் ராகு நிற்கிறது உத்திரட்டாது, இவர் வந்து நிற்கிறது தடையும், அதெல்லாம் 50-50. அந்த செவ்வாய் இந்த ஆடி இந்த ஆணி மாதம் வரைக்கும் மேஷத்துலேயே இருப்பார், வாணி கடைசியில் விஷபத்துக்கு போடுவார், கவலையே இல்லை. குருவோட குழந்தை குரு மங்களையோட கொடுப்பார். அது தகுந்த மாதிரி ரெண்டும் இந்த புதனும் சுக்கரனும் மாம மச்சான் அழகாக அது பாரு பாரு. 10வது வீடு அதிகாரியே இது புதன் தான், கன்னிக்கு 10வது வீடு அதே அதே தான். உபயராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இப்படி இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வருதோ அங்கே மாறிக்கலாம். அந்த மாதிரி நடு பார்த்துப்பார் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக. அந்த புனர்பூசன சூரியனோட இருந்து யோகத்தை கொடுத்துட்டு குரு புதன் சுக்கரன் பாருங்கள், பாக்யாதிபதி தனாதிபதி சுக்கரன்,
புதன் கர்மத்தனாதி 9-10 பாரு. இதுவே 10ஆம் வீடு அதிபதி வந்து, இதுவே 9 சுக்கரன் மச்சானுக்கு 2ஆம் வீடு அதிபதி கொடுத்து மொத்த பணமும் கையில் வந்துடும். சொத்து 10 பணம் வீடு வசதி வாசல் வியாபாரம் பணம் நம்பர் 1 அப்படி ஓல்டு உலகம் ஃபுல்லாக இதுகள் தான் சோறு போடுற அளவுக்கு பண்ணணும். அந்த அளவுக்கு இந்த கண்ணிக்கு வச்சுருக்கார். வெறி 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 வெண்ணு பார் கண்ணில் நட்சத்திரத்தை பார்த்தாலும் தெரியும். சூரிய நட்சத்திரம், உத்தரம், அஸ்தம், சந்திரன் நல்லா மூல செலவு பண்ணும். வியாபாரத்தை மூல செலவு பண்ணால் ஒழிய வன் சூடு சொல்லணும் வெக்க மானம் ஒன்று இருக்கக்கூடாது. புத்தியை பயன்படுத்தி எப்படிலாம் முட்டாளாக்கணும் சம்பாதிக்கணும் அப்படி தான் டாக்டிஸ். அப்புறம் இந்த செவ்வாய் நட்சத்திரம் விழா கலப்பை விட்டு எதுவும் இப்படி இல்லை அப்படின்னு தப்பாக்கிறோன்னு அப்படியே அமைக்கி தூக்கி வெளில போட்டு கரையை முடிச்சிடணும். அதான் சித்திர தொட்டு விட்டுரும். இந்த மூணுமே அங்கே ராஜகிரகங்கள் தான். அதான் பார்த்தீங்களா அது அவன் குடும்பில் இருக்குது தலைவர் தான். அந்த மூணுத்துக்கும் புதன் தான் கன்னி. அதனால் எப்போதுமே அவர் பொறுத்த வரைக்கும் அறிவு சுறுசுறுப்பாக எங்கென்றே இருக்கும். அந்தராத்மாவுக்கு ஒரே அவர் தான் பகவான் கிருஷ்ணன். எப்போ இதே குறுக்கு இத்தனை ஃபேட்டு வலிகிறி சொல்கிறீங்களே பவரா போட்டு அவன் நவகிரக அஷ்டதிக்கு அவங்கெல்லாம் போட்டு வேலை செய்கிறாங்களே அவங்க வேலை செய்கிறானான்ற பற்றி அவர் கவலையே பட மாட்டேன். இவருக்கு இவருக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்னு போட்டு அதில் லிங்க் பண்ணி விடுவார். அதனால தான் இவ்வளோ அவஸ்தை நமக்கு. சனீஸ்வரனால் ஒன்றுமே பண்ண முடியல. சனீஸ்வரன் கையில் வச்சுருந்து அது வாட்டு இப்படி டைவர்ட் பண்ணி விட்ருவார். ஏதோ இதுதான் அவர் பண்ணுற கூத்து எல்லாமே. இதனால் வியாபாரிகளுக்கு இந்த கன்னிராசினர் வியாபாரியர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். அரசாங்கம் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். வலுவான பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு காட்டும். எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். எப்படியும் வாழ்வா தோழ்வா அப்படின்னு பார்க்குறீங்கள அது இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். சனி வக்கரத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் வர வரைக்கும் 4ஆம் தேதி நவம்பர் 4 ஐப்பசி 18ஆம் தேதி வரைக்கும் உங்களோட காலத்தில் தான் சனீஸ்வரர் வக்கரம் முடிகிறார். ஸோ அந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி சப்போர்ட் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேகமாக விறுவிறுப்பாக கடகடான்னு முடிச்சிடும். எதுக்காக சனீஸ்வரர் முடிப்பாங்கன்னா அவர் ஒர்க்கை அவர் அவரே தூக்கிந்து எப்படி இந்த கஜேந்திர இந்த யானை தண்ணியில் மாட்டிருந்து அவஸ்து கத்து முதலிட்ட மாட்டு கதையில் அவங்களுக்கு அபவான் அவதாரம் எடுக்கும்போது அந்த கருடன்லேருந்து கருடன் ஒழுங்காக வள வேக அவர் அதையும் தூக்கிண்டு அடியும் தானே ஓடுந்து இந்த கஜேந்திரனை காப்பாற்றினார். பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யானையை முதலையை கட் பண்ணி காப்பாற்றி கரை சேர்த்தன்னு படிச்சிருப்பீங்க புராணத்தில். பகவானுடைய வேகம் அந்த மாதிரி ராகுனுடைய வேகத்துக்கு சனீஸ்வரர் ஈடுபட முடியாது. அவ்வளோ வேகமாக பண்ணி முடிப்பார். அந்த ஃபாஸ்ட் வரும். நமக்கு உடம்பில் அந்த சுறுசுறுப்பு வருதுனால அவ்வளோ சுலமாக வராது. அதெல்லாம் பார்த்துப்போம். எல்லாம் சொக்கனையாக இந்த சுகமும் குறையக்கூடாது. அப்போ தான் எல்லாம் பண்ணுவேன்னா ஒரு பிசினஸ் நடக்கும் பசிய முடியாது. ஒரு படிப்பு படிக்க முடியாது. ஒரு வீட்டில் ஒரு பொருள் தந்திர வாங்கி போட்டு அனுபவிக்க முடியாது. உறவு கடாங்களே அவங்களும் ஒன்று பண்ணும் யாரும் ஒன்று பண்ணணும் இப்படி இருந்தால் ஒன்று வாழ்க்கை என்னாது. அதனால் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருப்போம். யாரையும் நோய் நொடி இருக்காது இந்த காலகட்டத்தில். 7ஆம் வீட்டு சனி 6ஆம் வீட்டு சனி இதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் வரும்போது மறைவாக இருக்காருன்னா எது முக்கியமாக குருவனுடைய பாறை ராசி கிடைக்கிறது உட்கார்ந்து மொத்த அழுக்கு சம்மந்தம் கேது உட்கார்ந்துருக்கு. இப்படியே போலி சாமியார் அவர் எசக்கு பசங்க சாமியார்கள் நிறைய இருப்பாங்க நாட்டில் ஜாக்கிரதை அந்த இது நிறைய பரிகாரம்லாம் பண்ணுவீங்க. உடனே கையிலிட்டு வரும் நினைக்காதீங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க அவ்வளோதான். அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை நல்லாவே இருக்கும். நாட்டில் நிறைய நடக்கும். ஆடி மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா அம்மனும் கூத்துலேருந்து எல்லாருக்கும் பிரமாதமாக இருக்கும். எல்லா தேவதைகளுக்கும் நன்னா அனுபவிப்பார். அந்த அளவு தான் ராகு செய்கிறார். சனீஸ்வரருக்கு பெருமை கிடைக்குதுன்னா அவர் பண்ண என்னதான் சனீஸ்வரர் பண்ணால் தான் சொல்லுவாங்க ராகு இந்த காலகட்டத்தில் கூட இருந்து எல்லாம் அவருக்காக பண்ணுறான்றதுக்காக வேண்டி சனீஸ்வரர் பண்ணுறாமல் இருக்கும். ஏழ்நாடு தாக்கம்லாம் இருக்காது. ரிசல்ட் ஓரியன்டேஷன் தான். பல வருஷமாக ஈர்த்து அடிச்சுட்டு ஒன்றுக்காரி முடங்கி போன பில்டிங் கட்டினாலும் இன்னும் இருக்கும். எதுவும் பண்ண முடியாது. ரொட்டேஷனாக இருக்காது. கடன் அடைக்க முடியாத அவசியம். கடன்லாம் அடைச்சி பிடிச்சி எங்கேதோ உங்களுக்கு பணம் பொருள் வர்றது வந்துடல படம்னு முடிச்சிடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். நாலு பேருக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கொள்வாங்க, வசதி பண்ணுவாங்க. நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொள்வீங்க. வியாபாரங்கள் இருக்கும், உழவுகள் வந்து கை கொடுக்கும். போது வியாபாரம் பரம்பரை வியாபாரம் நல்லா அடுத்த அமைச்சிடுவீங்க.
டூ வேலைக்கு போகிறதுக்கு போட்டு போடா சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை பண்ணி வந்தது போகிறது பண்ணுவீங்க. அட்டகாசமாக குடும்பத்தோடு உழைக்கக்கூடிய அளவு பாக்கியம் கிடைக்கிறதே அனுபவிப்பீங்க. குடும்ப குடும்பம் எல்லாத்தையும் இப்போ ஊருக்கு தலையாத்திரிலேருந்து எல்லாத்தையும் நினைப்பீங்க. அங்கேயே தான் வியாபாரம் பண்ண முடியாது பார்ப்பீங்க. ஆக மொத்தம் வியாபாரத்தில் கொஞ்சம் கூட ஒரு பின்னடைவு இல்லாமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. எல்லாம் கை நீட்டி தான் சம்பாதிக்கிறாங்களாம். அது பண்ணுறவங்க வெளிநாட்டு போட வேண்டியதான். நம்ம சம்பாதிக்க உலகமுள்ள இடம் வச்சேன். பணம் நிறைய இருக்கும். அவன் உள்நாட்டில் வேலை செஞ்சாலும் பார்ட் டைம் பண்ணி சம்பாதிப்பான், இல்லை பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். ஷேர் டம்மியாக கூட போட்டு தானே உட்காந்து ஷேர் ஹோல்டர் ஷாப்பான் ஜாயின். இது மாதிரி இதான் கூட இருந்து பணம் சிறு சிறு தொழிலெலாம் நிறைய பண்ணலாம். சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள்லாம் இப்போ கை கொடுக்கும். அதுவும் ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒர்க் இருக்குது பார்த்தியா, கலை நுணுக்கம் சம்மந்தப்பட்டு என்னென்ன உண்டோ. மனுஷனுடைய வாழ்க்கைகளில் எப்போதுமே அலங்கார பிரிவுகள் தான் எல்லாருமே. நல்லா ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிடணும், தீனிலேருந்து நல்லா ஐட்டம் ஐட்டமாக இருக்கணும். டூர் அங்கே போகிறது அனுபவிக்கிறது போக பாய்க்கும். என்னென்ன ஆடை அலங்காரங்கள், சிகை அலங்காரம், எந்த அலங்காரம் என்னென்ன உண்டோ, அப்புறம் உடம்பு வராமல் இருக்கிறதுக்கு யாதி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மருந்து இயற்கை தாவரங்கள் என்னென்ன உண்டோ, வந்தப்புறம் சமாளிக்க எப்படி என்ன இல்லைங்களுக்கு வர வரல அவ்வளோ பணம் கொடுத்து போக முடியாது யாருமே இல்லை. அதனால் அந்த அளவுக்கு அதுதான் பண்ணால் நீ யாதிக்கு கொடுத்து பணத்தை பாழாக்குறதுக்காக தான் அவன் சம்பளம் ஜீவத்தையும் குறைச்சிட்டான். இயற்கையெல்லாம் பாய் அடித்து இதெல்லாம் பண்ணுது. என்னென்ன ரியல் எஸ்டேட்டில் யாராவது காரணம் காட்டணும் கண்ணி இந்த மாதிரிலாம் இடத்த வாங்கி செக்கிற அவங்களெல்லாம் கதை இந்த அளவுக்கு முடிஞ்சிடும். ஐயோ ராகு சனி பொறுப்பெடுத்து பண்ணுறான், செவ்வாயை நாட்டாளது கேட்கவே வேணாம். அது குரு செவ்வாய் வந்து உட்காந்துட்டு அது ஆணி மாதத்துக்குள்ளே ஆணி மாதத்துக்குள்ளே குரு ஆவணி மாதத்துல குரு செவ்வாய் இருப்பார். அப்புறம் வந்து புரட்டாசி மாதத்தில் ஆவணி மாதம் கடைசியில் தான் போகிறாரு அந்த செவ்வாய் அங்கே அடுத்து விட்டு போகிறார் மிதினத்துக்கு. அது வரைக்கும் அப்போ கூட செவ்வாய் அங்கே போயிட்டு கேது பார்ப்பார். குருவனுடைய பாறைக்கு கேது வேலை கிடைக்கிறது, செவ்வாயுடைய பாறை மணி மீனத்தில் அதே கேதுவு கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகுது, செவ்வாய் பார்த்தா என் நாசம் பண்ணிவிடுவார், குரு பார்க்கும்போது தோஷம் பண்ணுவார். இப்போது அந்த அந்த மாதத்துக்குள்ளே ரியல் எஸ்டேட்டில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். தில்லுமுல்லு பண்ணது சம்பாதிச்சு அது அந்த அது இயற்கையெல்லாம் நாசம் பண்ணதெல்லாம் ஒரு செக் வச்சா மாதிரி அவங்க கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் அரசாங்கம் பண்ணாது, இதெல்லாம் ஒரு தைரியம் யார் பண்ணதுன்னா அது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து முடிச்சுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம எப்படி பண்ணுறான்னு பகவானுக்கு நமக்கு தெரியாது. நம்ம தலையிட மூக்கு நுழைக்காக இருந்தால் போதும். இத்தனை விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் இது. நம்ம ஏர் நடத்தி நமக்கு கிடையாது யாருக்கும் அது அப்படின்னு நினச்சி பண்ணுங்க, எல்லாம் நான் நடக்கும். அவரே இந்த கன்னியினுடைய அமைப்பில் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா, இத்தனை நாள் இல்லை இத்தனை நாளும் குழந்தை குட்டி இல்லாத பிறவை கல்யாணம் கல்யாணம் குழந்தையே இல்லை வாரிசு தார் எல்லாருக்கும் வாரிசு கிடைக்கும். அவங்கோ இவங்கோ துஞ்சி இங்கோ வாழ்க்கையோ அதெல்லாம் ஒத்துமையாக வந்து மறுபடியும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, இடமாற்றம் நிறைய வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.